வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜ் சேனல். இன்றைய காணொலியில கன்னி ராசிக்கான நவம்பர் 2019 பலன்களை நம்ம பார்க்க போறோம். முதல்ல கன்னி ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். குரு 12வது பாவத்தை குரு பார்வையிடுகிறார். ராகுவால் ஏற்பட்ட விளைவுகள் இதனால் உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் 2019 சாதகமான நிலையில சுக்கிரன் எதிர்மறையில மற்ற கிரகங்களின் அமைப்பு இருந்தாலும் ஆனால் மற்ற கிரகங்களின் பார்வை சிறப்பாக இருப்பதனால் இந்த நவம்பர் மாதம் நிச்சயம் உங்களுக்கு சற்று மேம்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்னே சொல்லியாகணும். அக்டோபர் மாதத்துல நடந்த குரு பெயர்ச்சி கன்னி ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதத்துல பெரிய லாபத்தை கொண்டு வரணும்னே சொல்லியாகணும். இதற்கு முன்பு கன்னி ராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில தொய்வு நிலை, சிக்கல்கள், கடன் பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனைகள், வேலை, இடம், வியாபாரம் என எதை தொட்டாலும் பிரச்சனையாகவே இருந்து கொண்டு வந்தது. ஆனால் தற்போது நடைபெற்ற இந்த குரு பெயர்ச்சி நிச்சயம் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு தெளிவையும் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையுமே கொடுக்க போகுது. இதற்கு முன்பு நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வியாபாரம் மந்த நிலையா, அல்லது ஏதாவது புதிய திட்டம், புதிய வியாபாரத்தை நீங்க தொடங்கி இருந்து அது மந்த நிலையில இருக்கிற பட்சத்துல இனி இந்த நவம்பர் மாதத்திலையும் அதற்கு அடுத்து வரக்கூடிய மாதத்திலையும் கன்னி ராசிக்காரர்கள் வியாபாரத்துல படிப்படியான உயர்வை நிச்சயம் பார்க்கதாங்க போறீங்க. அரசாங்க வேலை செய்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலம் என்றே சொல்லியாகணும். அதே கன்னி ராசியை சேர்ந்தவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருந்தா உங்களுக்கும் ஏறுமுகமான ஒரு காலம் காத்திருக்கிறது. விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்பவர்களுக்கு அல்லது விவசாயம் நீங்கள் செய்திருந்தால் உங்களுக்கு படிப்படியான மாற்றம், முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. வெளியூர் பயணம் மேற்கொள்ள நீங்க திட்டமிட்டிருந்தா கன்னி ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல தாராளமாக செய்யலாம். திருமணம் கைகூடி வரக்கூடிய காலமாகவே இருக்கிறது. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கும். மாணவர்களுக்கு நல்ல தெளிவு பறக்கக்கூடிய ஒரு காலமா அமையும். படிப்புல சிறந்து விளங்குவீங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் 2019 சுக்கிரன் மட்டும் சாதகமான நிலையில இருக்கிற பட்சத்துல எதிர்மறையில ஏனைய கிரகங்கள் இருந்தாலும் கிரகங்களினுடைய பார்வை சிறப்பா இருக்கிறனால எதிர்மறையில நடக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சற்று குறைவாகத்தாங்க இருக்கும். அதிலும் குறிப்பா சனி 6வது வீட்டை பார்வையிடுகிறார். இதனால் எதிரிகள் மறைந்து போவார்கள். இதற்கு முன்பு உங்களுக்கு வேலை இடமும் சரி அல்லது உங்களுடைய சுற்றி இருப்பவர்களாலும் பிரச்சனைகள், இடையூறுகள், எதிரி தொலை இருந்திருந்தால் அவைகள் உங்களிடம் இருந்து விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கஷ்டம் ஏற்பட்டாலும் வருமானத்திற்கு எந்த ஒரு தடங்களும் இந்த நவம்பர் மாதத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்காது. குரு மற்றும் சனி பார்வையும் 10வது பாவத்துல விழுவது உங்களுக்கு நல்ல பலனையே தாங்க கொண்டு வரும். அனைத்தும் சிறப்பாக இருந்தாலும் நோய் தொல்லைகள் மட்டும் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்து கொண்டே இருக்கும். இந்த நோய் தொல்லை கன்னி ராசிக்காரர்களுக்கும் இருக்கலாம், அல்லது உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் நோய் பிரச்சனைகள் வந்து அதன் மூலம் நீங்கள் பாதிக்கக்கூடிய வகை வாய்ப்புகள் ஏற்படவும் இந்த நவம்பர் மாதத்துல வாய்ப்பு இருக்கு. சுருக்கமாக சொல்ல போனால் நவம்பர் 2019 கன்னி ராசிக்காரர்களுக்கு சற்று மேம்பாடு, வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லியாகணும். அனைத்தும் சிறப்பா இருந்தாலும் கன்னி ராசிக்காரர்கள் உங்கள் மனதுல ஏதோ ஒரு குறை ஏறக்குறைய கடந்த 10 இருந்து கொண்டேதான் இருக்கும். அது உங்களுடைய குழந்தைகள் பற்றிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கணும். உங்கள் பிள்ளைகளின் நடவடிக்கை, உங்கள் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே வருவது போல குழந்தைகள் விஷயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைய உங்கள் மனம் உறுத்தி கொண்டேதான் இருக்கும். அதிலும் குறிப்பா கன்னி ராசியை சேர்ந்தவர்களின் ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அந்த ஆண் பிள்ளைகளை பற்றி கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிக அளவு மன வருத்தம் ஏற்படும் வகையில் சம்பவங்களும் சூழ்நிலைகளும் ஏற்படலாம். குழந்தைகளுக்கு ஏற்பட்ட எதிர்மறையான பலன் உங்களுக்கு வருத்தம் அளிப்பதாக உங்கள் மனதுல ஒரு குறை இருந்து கொண்டேதான் இருக்கும்.
உங்கள் குழந்தைகள் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்களுக்கு திருமணம் ஆகியிருந்து அவர்களுடைய திருமண வாழ்க்கை உங்கள் மனதை கஷ்டப்படுத்தும் வகையில் இருப்பது உங்கள் மனதில் ஒரு குறையதை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். உங்கள் மனதில் ஏற்பட்ட இந்த குறைகள் விலக அவசியமாக பரிகாரமாக ஒவ்வொரு திங்கட்கிழமைகளில் கன்னிராசிக்காரர்கள் பிள்ளையார் வழிபாட்டை செய்து வர வேண்டும். உடன் குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களின் குழந்தைகளின் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பாதுகாக்கும். சரி நண்பர்களே, இந்த காணொலியில கன்னிராசிக்கான நவம்பர் 2019 பலன்களை நாம பார்த்தோம். மேலும் மற்ற ராசிக்காரர்களின் பலனை தெரிந்து கொள்ள இப்பொழுதே ராஜ் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் பல ஆன்மீக தொடர்பான காணொலிகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நம்மில் பலரும் கடன் கட்டியே நம்முடைய வாழ்வின் முக்கால் பகுதியை நாம் செலவிடுகிறோம். எனவே இந்த காணொளியில் வரக்கூடிய 30 அக்டோபர் 2019 அன்றைய தினம் மைத்திர முகூர்த்தம். எனவே இந்த மைத்திர முகூர்த்த தினத்தன்று என்ன செய்யலாம், அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு என நாம் தொடர்ந்து பார்க்க உள்ளோம்.